சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அந்த ஆள் எங்க பணத்தை லவுட்டிட்டு போயிட்டேன் சார். அவனை நாங்க பிடிக்கணும், அதனால தான் அவன் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கேட்கறோம். அதை பார்த்து சொல்றது உங்களுக்கு என்ன சார் கஷ்டம்? ஏங்க நீங்க பாட்டு எங்க ஹோட்டல்ல தங்கி இருக்க கஸ்டமர்ல திருடன்னு சொல்லி அட்ரஸ் கேப்பீங்க, அதை நாங்க கொடுக்கணுமா? திருடன்னு திருடன் சார் சொல்ல முடியும், வேற எப்படி சார் சொல்ல சொல்றீங்க? உங்க ஹோட்டலுக்கான அவன் கெஸ்டா இருக்கலாம் சார், ஆனா எங்களுக்கு அவன் திருட தான் சார். அவன் தான் இப்ப ஹோட்டல்ல இல்ல. அவன் போன் நம்பர் கொடுங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். என்னையா திரும்ப திரும்ப திருடன்றீங்க? இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா எங்க ஹோட்டல பத்தி மத்தவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. போங்க முதல்ல இங்க இருந்து. சார் உங்க ஹோட்டல்ல யார் சார் தப்பா சொன்னது? இங்க தங்கியிருந்தால் தான் தப்புன்னு சொல்றான். பிளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். இங்க பாருங்க சார், அவர் திருடன் நீங்க சொல்றீங்க, அவர் திருடனா இல்லையானு எங்களுக்கு தெரியாது. நாங்க பாட்டு நம்பரை கொடுத்து நீங்க அவரை தேடி பிடிச்சி அசிங்கப்படுத்தி அதுக்கப்புறம் அவர் திருட இல்லன்னு தெரிஞ்சதுன்னா எங்க கதையில நாரிடும். யாரை கேட்டு நம்பரை கொடுத்தீங்கன்னு அவர் எங்களை கேட்க மாட்டாரா? சார் அவர் திருடங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது சார். சார் அவர் திருடனா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்றது எங்க வேலை கிடையாது சார். கஸ்டமரோட பர்மிஷன் இல்லாம அவங்களோட நம்பர் எங்களால கொடுக்க முடியாது சார். உங்களுக்கு அவர் மேல சந்தேகம் இருந்துச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். எங்களை வந்து ஏன் சார் டிஸ்டர்ப் பண்றீங்க? போங்க சார். சார் சார் ஒரு நிமிஷம் சார். சார் நீங்க எவ்வளவுதான் கரடியா கத்தினாலும் அந்த ஆள் எந்த வரும் சொல்ல மாட்டான் சார். நீங்க இந்த ஹோட்டல்ல தான் வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு அந்த அன்னதாண்டவத்தை பத்தி தகவல் தெரியுமா? அவரை பத்தி ஃபுல் டீடைல்லாம் தெரியாது, ஆனா ஒரு தகவல் தெரியும் சார். என்ன சொல்லலாம் சார், ஆனா அதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. உங்களுக்கு விவரம் சொல்றேன்னு மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சா என்ன காய்ச்சி எடுத்துருவாங்க சார். அதான் பாக்குறேன். என்ன மண்ணு மாதிரி நிக்கிற, அவர் தலையை சொறியும் போது தெரியலையா? அவர் மேட்டர் எதிர்பார்க்கறானே, பர்சுல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்து தகவல் வாங்கினே. தம்பி நல்லா பிரைட்டா இருக்காப்ல, நல்லா வருவாப்ல. சீக்கிரம் நீ புண்ணு யோசிச்சுட்டு இருக்க. வழக்கமா புக் பண்ண போய் கேளுங்க, எல்லா விவரம் தெரிஞ்சுக்கலாம் சார். சரி நாங்க வரோங்க. சரிங்க சார். சரி வரப்பா. ரொம்ப தேங்க்ஸ்.